பகவான்கிட்ட ஒவ்வொரு டைமும் நாமினேஷன் பண்ணும்போது பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன், நீ எனக்கு இந்த தேர்தலில் நான் தோல்வி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. அனைவருக்கும் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது உங்களுக்காக ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். என்னடா இப்படி வணக்கம் வைக்கணும்னு பாக்குறீங்களா? எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இந்த பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடக்குதா, நம்ம ஊர்ல ஒருத்தர் இது மாதிரி சாதனை பண்ணிருக்காரா, அதுவும் எலெக்ஷன்ல அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசி வரைக்கும் கேளுங்க. நம்ம ஊர்ல எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, கரெக்டா? நம்ம ஊர்ல கண் கவர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு சில பக்கம் காமெடிகள், ஒரு சில பக்கம் பேஷன், ஒரு சில பக்கம் அக்ரஷன், ஒரு சில பக்கம் சீரியஸா, ஒரு சில பக்கம் ஜாலியா, இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தன் கேம்பெயினை நடத்திட்டு இருக்காங்க, கரெக்டா? ஆனா இந்த பதிவை பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இன்னைக்கு நாம சீரியஸா ஜெயிச்சவங்களை பத்தி பேசல. நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல சேலத்துல மேட்டூர்ல ஒருத்தர் ஹிஸ்டரி உருவாக்கியிருக்காரு, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு படைச்சிருக்காரு. அவர் ஜெயிச்சனால இல்ல, அவர் தோல்வி அடைஞ்சனால. ஒருத்தர் எப்படி எலெக்ஷன்ல நின்னு 232 தடவை தோல்வி அடைஞ்சிருக்காரு, இன்னும் ஒரு முறை மறுபடியும் நிக்கிறாரு இந்த வருஷம் லோக்சபா எலெக்ஷன்ல 239 தடவையா. அவங்க ஊர் மக்கள் அவரை பார்த்து என்னடா இவன் பைத்தியமான கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க நண்பர்கள் ஒரு ஓட்டு கூட போடல, இருந்தாலும் இந்த டைம் மனசு தளராம மறுபடியும் 239 தடவையா லோக்சபா எலெக்ஷன்ல கான்டெஸ்ட் பண்ண போற. ஒரு சில பேர் என்ன பண்றேனே தெரியாம எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாங்க, ஆனா இவரு ஒரு குறிக்கோளோட எலெக்ஷன் கேம்பெயின் பண்றாரு. அந்த ஒரு குறிக்கோளோட மறுபடியும் இந்த டைம் எலெக்ஷன்ல நிக்க போறாரு, தோக்க நிக்கிறாரு, ஜெயிக்கல தோக்க. ஏன் மனோ இப்படி சொல்றீங்க, தோக்க நிக்கிறாரு, நெகட்டிவா பேசுறீங்க அப்படிதானே கேக்குறீங்க, அப்படிதானே யோசிக்கிறீங்க? கரெக்ட் தான். அவர் என்ன ரெக்கார்டு ஹோல்ட் பண்றாரு, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரு, அவர் அது மட்டும் கிடையாது, இப்ப இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு எகேன்ஸ்டாவும் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் எகேன்ஸ்டாவும் போட்டி போட்டிருக்காரு. அப்படி போட்டி போட்டு போட்டி போட்டு அவரை எலெக்ஷன் கிங் அப்படின்னே கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, இந்த உலகமே அவர் எலெக்ஷன் கிங் கூப்பிடுறாங்க, பிரம்மி படைஞ்சிருக்காங்க. அப்படி யார் இந்த எலெக்ஷன் கிங்? வாங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கா நடந்திருக்கு அப்படிங்கறத பாப்போம். நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக நல்ல இன்ஃபர்மேஷனை, ஒரு கியூரியாசிட்டியான இன்ஃபர்மேஷனை, உங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷனை கொண்டு வர நாங்கள் காத்துட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்காக. வாங்க உள்ள போலாம். கே பத்மராஜன் தி எலெக்ஷன் கிங் அப்படின்னு அழைக்கப்படுறவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேலத்துல மேட்டூர்ல இருக்கிறாரு. இவர் மேட்டூர் பக்கத்துல டயர் பங்க்சர் ஷாப் வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து டயர் ரிப்பேரிங் சர்வீஸ் வரைக்கும் வளர்ந்து நிக்கிறாரு. ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான். 238 தடவை தோல்வி அடைஞ்ச பிறகு மறுபடியும் 239 தடவையா தர்மபுரியில நிக்க போறாரு. ஆனா இவரு அப்ப முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எகேன்ஸ்டா எடப்பாடியிலேயே போய் போட்டி போட்டவர் இவரு, தி எலெக்ஷன் கிங். இவர் யாருக்கெல்லாம் எகேன்ஸ்டா போட்டி போட்டிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ரியலி ஷாக்கிங். வாஜ்பாய், மன்மோகன் சிங், பிரணாப் முகர்ஜி, அப்துல் கலாம் ஐயா, ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா, அது மட்டும் இல்லாம இப்ப கரண்ட்ல பிரைம் மினிஸ்டர் இருக்க நரேந்திர மோடி அவருக்கு எகேன்ஸ்டா, மத்த ஸ்டேட்லயும் போயிட்டு அவங்க சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா, கே எம் கிருஷ்ணா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களுக்கு எகேன்ஸ்டா இந்த எலெக்ஷன் கிங் போட்டி போட்டிருக்காரு. இவர் இன்னும் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாவே இருக்கும். சரி வேணும், இடையில அப்துல் கலாம் ஐயான்னு சொன்னியே, அவர் எந்த தொகுதியில் நின்னாரு, எந்த இடத்துல நின்னாரு, கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எலெக்ஷன் கிங் கே பத்மநாபன் அவர்கள் அப்துல் கலாம் ஐயாக்கு எகேன்ஸ்டா பிரசிடென்சியல் எலெக்ஷன், அதாவது பிரசிடண்டா இருப்பாங்களே அந்த எலெக்ஷன்லயும் கூட நின்றுருக்காரு. அவர் பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன், அந்த மாதிரி 6 டைம் இந்த மாதிரி எலெக்ஷன்ல நின்றுருக்காரு. ஆனா அந்த டைம் என்னமோ அப்துல் கலாம் ஐயா தான் பிரசிடென்ட் ஆனாரு, நம்ம எலெக்ஷன் கிங் அப்பவும் தோத்துட்டாரு. இவர் எலெக்ஷன் கிங்கா இல்ல அதிரடி ஒரு ஆக்ஷன் கிங்கா? இவர் செஞ்ச நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தா இவர் ஆக்ஷன் கிங்னே கூட சொல்லலாம்ல. மனோ எனக்கு ஒரு டவுட், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் வந்தாலும் 239 வருஷம் ஆச்சு, நீ 239 டைம் எலெக்ஷன் நிக்க போறாரு அப்படின்னு சொல்றியே, இந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு. இவர் ஊர்ல வார்டு எலெக்ஷன்ல இருந்து ஊர் பிரசிடென்ட், எம்எல்ஏ, லோக்சபா, அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது, சாரிங்க மஞ்சுபல் வாய்ஸ் ஞாபகம் வந்துருச்சு, மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி பிரசிடென்சியல் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாத்திலையும் விட்டு ஆட்டம் கட்டி இருக்காருங்க நம்ம எலெக்ஷன் கிங். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி 1988 இருந்தே எலெக்ஷன் நிற்கிறாரு. ஒரு ஊர்ல மட்டும் இல்லை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல ஸ்டேட்ல பல டைம்ல, ராகுல் காந்தி வயநாட்டில் நிற்கும் போது இங்க கூட தமிழ்நாட்டில் வேற இடத்துல நின்றுருக்காரு. இப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு எகேன்ஸ்டா அவங்க ஊர்லயும் போட்டி போட்டிருக்காரு, நம்ம ஊர்லயும் போட்டி போட்டிருக்காரு. இந்த மாதிரி எல்லா எலெக்ஷனையும் சேர்த்துனா 239 தடவை நிற்கிறாரு. ஒரு சம்பவம் சொல்றேன், நம்ம எலெக்ஷன் கிங் கே பத்மநாபன் அவர்களை கடத்திட்டு போயிருக்காங்க. அவர் மீசைய பாத்தீங்களா, அவர் மீசைய பாத்தியமா கடத்திட்டு போயிருக்கீங்க, ரொம்ப தைரியம் இல்ல உங்களுக்கு? 1991 நரசிம்மராவ்
அவரு தான் ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் வர வேண்டிய காலகட்டத்தில் இவர் போய் அங்கே போட்டி போறாரு அவங்க ஊரில். இதை பார்த்து நிறைய பேர் பிடிக்காதவங்க அவரை கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போனது மட்டும் இல்லாம எப்படியோ அவர் தப்பிச்சு மறுபடியும் வந்துட்டாருங்க. அவர் கான்டெஸ்ட் பண்ணார்ல அந்த தொகுதியிலிருந்து வித்ரா பண்ண வச்சுட்டாங்க. அவர் வித்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கோபமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன் 1996 ஆறு ஸ்டேட்ல அவர் நாமினேஷன் ஃபைல் பண்றாரு. கேரளா, ஆந்திர பிரதேச, கர்நாடகா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இந்த மாதிரி வெவ்வேறு இடத்துல ஒரே டைம்ல ஒரே எலெக்ஷன்ல நாமினேஷன் ஃபைல் பண்றாரு. இதை பார்த்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ரெண்டு ஸ்டேட்டுக்கு மேல எலெக்ஷன் நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசி அப்பதான் கொண்டு வராங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த பாலிசி கொண்டு வந்ததே நான் சாதனையா தான் பாக்குறேன் அவருக்கு, அவர் செய்த முயற்சிகளுக்கு, அவர் பட்ட தோல்விகளுக்கு. இதுவே சாதனைனா இன்னொரு சாதனை பண்ணிருக்காரு கேளுங்க. இது ஒரு அன்யூஷுவல் தான், ஆனா இன்ஸ்பைரிங். இவர் லிம்கா வேர்ல்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் புக்ல இவரு இடம் பிடிச்சிருக்காரு. என்னன்னு கேக்குறீங்களா? என்ன ஒண்ணு சொல்ற, கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல யாராவது ஏதாவது ஒரு சாதனை பண்ணிருக்கணும், இல்ல யாரும் செய்யாத ஒண்ண நம்ம செஞ்சிருக்கணும், அப்படிதானே கின்னஸ் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ற. அது எப்படி இவரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு? அப்படி என்ன பண்ணாரு? இவரு தான் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட், உலகத்திலேயே இவரு தான் அதிகமா தோல்வி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட். 2021 இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் தி மோஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் அப்படின்னு இடம் பிடிச்சிருக்காரு. இதெல்லாம் இருக்கட்டும், எலெக்ஷன்ல 238 தோல்வி அடைஞ்சிருக்காரு, ஓகே. வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்காரு, சாதனை பண்ணிருக்காரு, ஓகே. இவர் கடந்து வந்த பாதை என்ன? அவ்வளவு ஈஸியா இது நடந்திருக்குமா? என்னடா ஒருத்தர் தோல்வி அடைஞ்சிருக்காரு, அவரோட லைஃப் ஹிஸ்டரியை நம்ம இவ்வளவு இன்ஸ்பைரிங்கா பாக்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன். இது தோல்வியின் கதை கிடையாது, அவரோட மன வலிமை, அதை தாண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அவர் கடந்து வந்த பாதையோட உண்மை. இவர் ஒரு டயர் ரிப்பேர் ஷாப் வச்சிருக்காரு. ஒவ்வொரு எலெக்ஷன் நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 இருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃபீ சார்ஜஸ் இருக்கும். இது வரைக்கும் 1988 2024 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 80 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட 1 கோடி பக்கம் 80 லட்சம் செலவு பண்ணிருக்காரு. இந்த 80 லட்சம் அவர் லோன் போட்டு ஒரு சில இடத்துல எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணிருக்காரு. எல்லா டைமே செக்யூரிட்டி டெபாசிட் இழந்திருக்காருங்க. நம்ம இந்தியாவில சுயேட்சையா நிக்கிறவங்க 1% மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. தோல்வி அடைவோன்னு கண்டிப்பா தெரியும், இருந்தாலும் அந்த காசை போய் அவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்காரு. ஊர்ல எல்லாருமே இவரை பார்த்து இவ என்ன பைத்தியமானு கேட்டிருக்காங்க, அவர் காதுபடவும் பேசியிருக்காங்க, இவ என்ன ஜெயிக்கவா போறான், இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை. கிண்டலும் கேள்வியும் தன் வாழ்க்கையில ஒரு பகுதியாவே மாறிடுச்சு. சில பேர் தேவையில்லா வேலையா போய் நண்பர்கள் அவங்க கூட எனக்கு ஓட்டு போடல, அப்படி இருந்து எத்தனை ஓட்டு வாங்கிருப்பாரு நினைக்கிறீங்க? 0 ஓட்டு. சோ ஆப்வியஸா எல்லா இடத்துலயுமே செக்யூரிட்டி டெபாசிட் இழந்துட்டாரு. 16% நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் செக்யூரிட்டி டெபாசிட் நம்மளுக்கு மீண்டு கொடுப்பாங்க, இல்லனா அது நம்மளுக்கு தரமாட்டாங்க. அவரோட கட்சி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயேட்சிதான், இருந்தாலும் ஆல் இந்தியா எலெக்ஷன் கிங் அப்படிங்கிற பேர்ல தான் அவர் இருக்காரு. அவர் சொன்ன வார்த்தைகள், ஜெயிக்கிறதுக்கு முதல்ல போட்டி போடணும், ஜெயிக்கிறமோ தோக்குறமோ அடுத்த விஷயம்தான், அட்லீஸ்ட் என்னால போட்டி போட முடியுது, அந்த ப்ராசஸ்ல நான் இருக்கேன். ஒரு சாதாரண மனிதன் கூட போட்டி போட முடியும், என்ன பார்த்து நிறைய பேர் சுயேட்சை மக்கள் போட்டி போட வந்திருக்காங்க. இன்டர் எலெக்ஷன் நடக்க போகுது, அப்ப நான் சொல்றேன் இந்த மாதிரி தேர்தலில் போட்டி போட போறேன்னு அவங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஐயோ தேர்தலில் போட்டி போடணும், பெரிய பெரிய ஆளுங்க தான் ஏன் போட்டி போட முடியும், பஞ்சர் ஒட்டுறவன் இதெல்லாம் போய் போட முடியுமா அப்படின்னு. அப்ப என்னோட மனசுல வந்து ஓ பஞ்சர் ஒட்டுறம் போட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் முதன் முதல்ல தாக்கல் பண்ணேன். ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு எல்லாம் தயங்குறாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷனில் யாராவது தோத்து போனால் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சா அவரை பார்த்து, அதாவது எலெக்ஷன் கிங்கை பார்த்து ஆறுதல் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மனசு சொல்கிறது நான் செய்கிறேன், என் வாழ்க்கையில் கிண்டலும் கேள்வியும் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு அப்படின்ட்டு அவர் சோகத்தை சொல்லலை, ரொம்ப பெருமையா கம்பீரமா சொல்றாரு. ஒரு டயர் ரிப்பேர் ஷாப் வச்சிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுக்கு எகேன்ஸ்டாவும் போட்டி போறாரு, ஏகப்பட்ட பேத்துக்கு எகேன்ஸ்டா போட்டி போறாரு. வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சிட்டா அந்த ஃப்ரேம் ஆஃப் மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும், எனக்கு வெற்றி கிடைச்சே ஆகணும் இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகும், நான் ஜெயிச்சுட்டா ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்ட்டு கே பத்மநாபன் அவர்கள் ஒரு சின்ன புன்னகையோட சொல்றாரு. நோ சான்ஸ், அட்டாக் தான், ஹார்ட் அட்டாக் தான், அன்றைக்கு அந்த அதிர்ச்சி என்னால தாங்கவே முடியாது மேடம்,
அதிர்ச்சி தாங்கவே முடியாது. யார் சொன்னா இவர் தோத்துட்டாருன்னு? இவர் எப்போ ஜெயிச்சிட்டாரு அப்படித்தானே? நான் இன்னைக்கு யூடியூப்ல அவரை பத்தி உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆனா என்ன விடுங்க, நிறைய மீடியாக்கள், நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், அது மட்டும் இல்லாம நிறைய மேகசின்ஸ் இவரை பத்தி தி எலெக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிராண்டே வச்சிருக்காங்க. இவரை பத்தி நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இவர் ஜெயிச்சிட்டாரு தானே, அது மட்டும் இல்லாம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வச்சிருக்காருங்க. அவர் அந்த ரெக்கார்டை ஹோல்ட் பண்றதே இவருக்கு ஒரு பெரிய பெருமிதம் தான், கரெக்டா? அப்படி இருக்கப்ப இவர் எப்படி தோத்துட்டாரு? ஜெயிச்சிட்டாரு தானே? நீங்க மறுபடியும் தோல்வி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறதா, இல்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவரோட வாழ்க்கை செயல் கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கா? இவரோட மெயின் குறிப்பாடு என்னன்னா, எல்லாரும் சமம், எல்லாருமே எலெக்ஷன் நிக்கலாம், எல்லாருமே ஜெயிக்கலாம், யாரு வேணா போட்டியிடலாம், எல்லாருமே தோக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களை அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செயலை செய்யறேன்னு சொல்லியிருந்தாரு. இவருக்கு பிடிச்ச தோல்வியை அவர் சந்திச்சாலும் சரி, இல்ல ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, அவருக்கு வாழ்த்துக்கள். இவரை பத்தின செயல் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை தேடி நல்ல இன்ஃபர்மேஷன், ஒரு சோசியல் சேஞ்ச் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தேவை இன்ஃபர்மேஷனை கொடுக்க நாங்க காத்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.